ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டுக்கறி வாங்குறீங்கன்னா அதுக்கு எப்படி பார்க்கணும், அந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளை பார்க்கலாம். எல்லாருமே வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து மட்டன் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறோம். அப்படி நம்ம வாங்குகிற மட்டன் வந்து நல்லதா, அது எப்படி வாங்கணும் அப்படிங்கிற குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து பொதுவாகவே கடைக்கு போகிறப்போ தோட இல்லை சந்து கறிகள் இந்த மாதிரி தான் கேட்டு வாங்குவீங்க. ஏன்னா அந்த மாதிரி பகுதியிலலாம் வந்து உங்களுக்கு சதை வந்து நிறையா இருக்கும். என்னதான் நம்ம அது வாங்கினாலும் அதோட இறைச்சி வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக தான் இருக்கும். பொதுவாக நம்ம வந்து நடம்பாடும் போது அதிகமாக அசையும் தசைகள் கடினமாக தான் இருக்கும். மாறாக நீங்கள் நெஞ்சு பகுதி இல்லை முதுகு பகுதின்னு தசை மென்மையாக இருக்கிற அந்த பகுதியை கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கறியும் நல்லா சாஃப்டாக இருக்கும், குக்கிங்க்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மேலும் நீங்கள் வந்து வாங்குற கறி வந்து நல்ல தரமானதாங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த கறியில் வந்து ரத்தம் அளவு வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து அதை வந்து தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் அப்போ தான் அறுத்த ஆடு இல்லை ஆடு அப்படின்னா ரத்தம் வந்து நிறைய தேங்கி இருக்கும். இதே வந்து கொஞ்சம் வயசு ஏதாவது நோய் இருக்கிற ஆடு வெட்டினாங்கன்னா அப்பையும் வந்து ரத்தம் இருக்கும், பட் வந்து நிறைய கிளாட் கிளாட்டாக இருக்கும். ஸோ ரத்தம் நிறையா இருக்குன்னு வாங்காமல் அதில் கிளாத்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு கிளாத் இல்லாமல் நார்மல் ரத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஆட்டை வாங்கிக்கோங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பட் வந்து நான் வந்து ஒரு ஆட்டுக்கடைக்காரர்கிட்ட கேட்டதுனால கிடைச்சிது. அதாவது இப்போ நீங்கள் ஒரே வயசில் வந்து ஒரு ஆணாடும் இருக்குது ஒரு பெண்ணாடும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெண்ணாட்டோட இறைச்சி எடுத்தீங்கன்னா அது இன்னும் சுவையாகவும் மென்மையாகவும் இருக்கும். பொதுவாகவே பெண்ணாடுகளோட இறைச்சி வந்து நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஆட்டை பார்த்து வாங்குறீங்க இல்லை கெடா ஆடாக வாங்குறீங்க அப்படின்னா பெண்ணாடாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இறைச்சி வந்து நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் என்னென்ன சத்து பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட்டர் கண்டென்ட் வந்து 74.2% வரைக்கும் இருக்கு. புரோட்டீன் 21.4% இருக்கு. கொழுப்பு 3.6% தான் இருக்கு. தாது உப்பு அதாவது சால்ட் கண்டென்ட் வந்து 1.1% தான் இருக்கு. இந்த மாமிசத்துக்கு நிறைய மருத்துவ குணங்களும் உண்டு. சிறப்பாக ஆட்டு மாமிசத்துக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மருத்துவம் உண்டு. பல பகுதியை வாய்வை ஏற்படுத்துவதாகவும் அஜீர்ணத்தை விளைவிக்கக்கூடியவதா என்பதாலும் சீரக மிளகு போன்ற பொருட்களை கலந்து இவற்றை சமைக்க வேண்டும். நம்ம ஆட்டு தலை பார்க்கலாம். இதயம் சம்பந்தமான பிணியை நீக்கும், அதாவது இதயத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து நீக்கிறதுக்கு உதவும், தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். அதே மாதிரி குடல் பலத்தை வந்து நிறைய தரும். அதனால உங்களுக்கு வந்து டைஜஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி கபால பிணிகளை போக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கழுத்துக்கறி. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கழுத்துக்கறி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் முதியவர்களுக்கும் மெல்லுவதற்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமாக இதில் வந்து கொழுப்பு வந்து நிறையா இருக்காது. ஆட்டின் கண் நம்மளோட கண்ணுக்கு பலத்தை கொடுக்கும், பார்வை வந்து நல்லா பிரகாசமாக இருக்க உதவும். ஆட்டின் மார்பு கபத்தை இறுக்கும். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா முதல்ல வந்து நெஞ்செலும்பு சுப்புடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நெஞ்சில் இருக்க கபம், கபம்னா சளி கட்டியிருக்குன்னு சொல்லுவாங்களே அது பேர் தான் கபம். அந்த கபத்தை வந்து அப்படியே எடுத்துக்கணும். அதே மாதிரி மார்புக்கு பலத்தை கொடுக்கும். மார்பு பாகத்தில் ஏதாவது புண்ணு இருந்தால் அதை வந்து ஆட்டும். ஆட்டின் இதயம் தைரியம் உண்டாக்கும், மன ஆற்றலை பெருக்கும், இதயத்திற்கு பலம் தரும். ஆட்டின் மூளை கண் குளிர்ச்சி பெறும், தாது விருத்தி உண்டாகும், புத்தி வந்து தெளிவடையும், நினைவாற்றல் அதிகரிக்கும், மூளை பாகத்திற்கு நல்ல பலத்தை தரும். ஆட்டின் நாக்கு சூற்றை அகற்றும், தோலுக்கு பசுமை தந்து பளபளப்பாக்கும். அடுத்து ஆட்டின் நுரையீரல் உடல்ல இருக்க வெப்பத்தை ஆற்றி நல்ல குளிர்ச்சியை தரும், நம்மளோட நுரையீரலுக்கும் ரொம்ப வலு தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டு கொழுப்பு. நிறைய பேர் இது வந்து இது வந்து கொழுப்பு இது வந்து நமக்கு நல்லதில்லை நினச்சி ஒதுக்குவாங்க, பட் இது வந்து அவ்வளவும் நல்லது தாங்க. இடுப்பு பாக்கத்துக்கு நல்ல ஒரு பலம் தரும். பொதுவாக பெண்கள் வந்து ஆட்டு கொழுப்பு அதிகமாக எடுத்துக்கலாம். நீங்கள் அது ஃபேட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் குழம்புல சேர்த்துற எண்ணெயை தவிர்த்துட்டு இந்த கொழுப்பை மட்டும் போட்டு அந்த ஃபேட்லேயே நீங்கள் வந்து குழம்பு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் ஆட் ஆகாது. அதே மாதிரி எந்த வித ரணத்தையும் ஆற்றும். ரணம்னா வலி வேதனை. நீங்கள் ஏதாவது அடிபட்டிருக்கு அதனால ரொம்ப வலிக்குது, இல்லை உங்கள் உடம்பு கை கால் வந்து ஏதாவது ரொம்ப வேலை செஞ்சதுனால வலிக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டு கொழுப்பில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த வலி வந்து நிறையாவே உங்களுக்கு நிவாரணமாகும். அதே மாதிரி அம்மை நோய் அக்கி நோய் எப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து
சரியான நிவாரணின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கொழுப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால். எலும்புக்கு அவ்வளோ அவ்வளோ பலம் தரும், நல்ல தைரியம் ஏற்படுத்தும், கால்களுக்கு ஆற்றல் தரும். ஆட்டுக்காலில் வந்து உங்களுக்கு குழந்தைங்க இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சூப் வச்சு கொடுங்க, அவங்களுக்கு அவ்வளோ நல்லது. வளர்கிற குழந்தைக்கு ஆட்டுக்கால் சூப்போ, ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் குழம்பு நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஆட்டுக்குடல் வயிற்றில் இருக்கிற புண்ணுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரும் சொல்கிற ஒரே நிவாரணி ஆட்டுக்குடல் தான். கண்டிப்பாக மணத்தக்காளி அந்த மாதிரி கீரை வகைகளும் இருக்குது, பட் நீங்கள் நான்வெஜ்லன்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்குது, குடல் புண்ணு, அல்சரு, அசிடிட்டி நம்ம சொல்கிறப்போ முதல்ல நமக்கு வர்றது ஆட்டுக்குடல் தான். இதை குழம்பாவோ பொரியலாவோ தொக்காவோ நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ நன்மைகள் ஏற்படுத்தும். அசிடிட்டிக்கு ஒரு சூப்பரான நிவாரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் தான். நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி நீங்கள் ஆடு வாங்க போகிறீங்களோ இல்லை மட்டன் வாங்க போனீங்கனாலும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆட்டோட சதை பகுதி எலும்பு பகுதியை தவிர்த்து மித்த பகுதிகளையும் சாப்பிட்டு நன்மையடையுங்கள். சீக்கிரமாக இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.